ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஆட்டுக்கால் வாங்கி க்ளீன் பண்ணி அதை மஞ்சத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 5 செகண்ட் வச்சு வேக வச்சு வச்சுட்டேன். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் லவங்கம், அப்புறம் பட்டை, கொஞ்சம் வெங்காயம், அதை போட்டு நல்லா வதக்குறோம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்குறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு அதையும் சேர்த்து வதக்குறோம். இப்போ தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்கால் எடுத்து அதில் போடுறோம். ஆட்டுக்கால் மொத்தத்தையும் அதில் போட்டாச்சு, அந்த வேக வச்ச தண்ணியும் அதில் ஊற்றியாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு போடுறோம். அடுத்தது வந்து தேங்காய் பேஸ்ட்டு போடுறோம். அதில் வந்து தேங்காய், கொஞ்சம் லவங்கம், கொஞ்சம் சோம்பு, ஒரு பாதி தக்காளி, ஒரு பாதி வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி அதில் போட்டிருக்கேன். இப்போது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா மொத்தத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு கலர் கலரு மூடி போட்டு ஒரு 2 சவுண்டு வந்தால் போதும். ஏற்கனவே வந்து கால் வெந்துருச்சு, அதனால் வெயிட் போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ 2 சவுண்ட் வந்துருச்சு. குக்கரை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ நல்லா குழம்பு நல்லா திக்காயிடுச்சு, ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சுவையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து இட்லி, இடியாப்பம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.